ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சாரதி நெட்ஒர்க். இந்த வீடியோவில் 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் என்ற யூனிட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தென்னிந்தியாவில் பொது ஆண்டு முன்பு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் தான் வந்து இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா, ஏபி அதாவது ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், மகாராஷ்டிரா இந்த பிளேஸ்லாம் வந்து ஆட்சி பண்ணவங்க யாரு? சாதவாகன அரசு. தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணவங்க யாரு? சேர சோழ பாண்டியர்கள். பொது ஆண்டு முன்பு 3ஆம் நூற்றாண்டில் வந்து அசோகருடைய ஆட்சி நடந்திருக்கு. நெக்ஸ்ட், இதற்கான சான்றுகள் என்னென்ன பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் தொல்பொருள் சான்றுகள் பாருங்க. அரிக்கமேடு, கொடுமணல், ஆலங்குளம், உறையூர் இங்க கிடைச்ச தடயங்கள் மூலமும், அண்டு துறைமுகங்கள் பழங்கால இடத்துல அகழாய்வு பண்ணுறது மூலமும் இந்த இவங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகம் அங்கே இருக்கிற ஸ்தூபிகளும் சைத்தியங்களும், சைத்தியம் இது ரெண்டும் பௌத்த தலங்கள், சைத்தியங்கள் இது, இந்த பௌத்த தலங்கள் வந்து இதை பேஸ் பண்ணியும் இவங்களுடைய ஹிஸ்ட்ரி தெரியுதுங்கிறாங்க. இந்த பௌத்த தலம் பார்த்தோம்னா அமராவதியில் இருக்கிற நாகார்ஜுனா ஹோண்டாவில் வந்து பௌத்த புத்தர் சிலை இருக்கும், அதை வச்சியும் இவங்களுடைய ஹிஸ்ட்ரி தெரியுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த ஸ்தூபிகள்லாம் என்ன அப்படின்னா, இறந்தவங்களை எரித்த சாம்பல் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது புதைமேடுகள் மீது களிமண்ணால் கட்டப்பட்டது தான் வந்து ஸ்தூபிகள். இது அரைக்கோள வடிவத்தில் இருக்கும், அதில் வந்து இறந்தவங்களுடைய சாம்பல் வச்சிருப்பாங்க. இந்த அரைக்கோள வடிவத்தில் வச்சிருக்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, பேரண்டத்தை குறிக்கிறதுக்காக அரைக்கோள வடிவத்தில் வச்சிருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீக உலகின் பேரரசர் யாருன்னு பார்த்தோம்னா புத்தர். புத்தரை தான் வந்து ஆன்மீக உலகின் பேரரசர்னு சொல்கிறாங்க. இந்த புத்தருடைய அஸ்தி பார்த்தோம்னா 8 ஸ்தூபிகளில் வச்சுருக்காங்க. 8 அரைக்கோள வடிவ ஸ்தூபிகளில் வந்து புத்தருடைய அஸ்தி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட், நாணய சான்றுகள். தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற ரோம நாணயங்கள் மூலமும், சேர சோழ பாண்டியர் நாணயம் மூலமும், ஆந்திர பிரதேசம் அண்டு கர்நாடக பகுதிகளில் சாதவாகனர் நாணயம் மூலயமும் இவங்களுடைய இதெல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் தெரிய வருது. நெக்ஸ்ட், கல்வெட்டு சான்றுகள். ஆந்திர பிரதேசம், கர்நாடக பகுதிகளில் பிராகிருத மொழி அசோகருடைய கல்வெட்டு, அண்டு தமிழ்நாடு, கேரள குகைகளில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், அதாவது மாங்குளம், ஜம்பை, புகலூர் இந்த இடத்துலலாம் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள், தமிழ்நாடு அண்டு கேரளாவை சேர்ந்த மாங்குளம், ஜம்பை, புகலூர். நெக்ஸ்ட்டு, ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தோம்னா சாதவாகனர் கல்வெட்டு அண்டு பௌத்த கல்வெட்டு, அண்டு தமிழ்நாட்டில் மட்பாண்டம், மோதிரம், கற்கள், பொறிக்கப்பட்ட எழுத்துக்களுடன் கிடைச்ச கற்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களுடைய ஹிஸ்ட்ரி தெரியுதுங்கிறாங்க. இவங்களுடைய வரலாறு தெரியறதுக்கு வருது. நெக்ஸ்ட், இந்தியாவுக்கு வெளியே சில ஆவணங்கள்லாம் கிடச்சிருக்கு. இந்தியாவுக்கு வெளியே பார்த்தோம்னா பெரணிக்கே, கோசிகர் அல்காதம், எகிப்தில் இருக்கிற கோசிகர் அல்காதம், கொரோரி ஓமனில், குவாங்லூப் வந்து தாய்லாந்தில், இதெல்லாம் பேஸ் பண்ணி வெளிநாட்டிலேருந்து கிடைச்ச ஆவணங்கள் மூலயமாகவும் இவங்களுடைய ஹிஸ்ட்ரி தெரிய வருது. நெக்ஸ்ட், இலக்கிய சான்றுகள் என்னென்ன பார்த்தோம்னா, சங்க நூல்கள். நெக்ஸ்ட், கௌடில்யர் எழுதிய அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம் யார் எழுதியிருக்கா? கௌடில்யர். நெக்ஸ்ட், புராணங்கள். ஆந்திரர் அதாவது சாதவாகனர் அல்லது ஆந்திரர் அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய வரலாறு வந்து புராணங்களில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மகாவம்சம், பௌத்த வரலாறு நூல் வந்து என்னது? மகாவம்சம், பௌத்தரை பற்றி இருக்கிறது வந்து மகாவம்சம். நெக்ஸ்ட், சாதவாகன அரசர் எழுதிய கதா சப்த சதி, இது வந்து பிராகிருத மொழியில் எழுதியிருக்காங்க. இது எழுதுனது யார்? சாதவாகன அரசர் எழுதியிருக்காரு கதா சப்த சதி, இந்த இலக்கிய சான்றுகள் மூலமாகவும். நெக்ஸ்ட், வெளிநாட்டுறது குறிப்புகள். பொது ஆண்டு 1st நூற்றாண்டு முதல் 100ஆண்டில் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ், அதாவது இது ஒரு கிரேக்க நூல். நெக்ஸ்ட், மூத்த பிளினி எழுதிய இயற்கை வரலாறு, இது ரெண்டுமே வந்து முதல் நூற்றாண்டு. நெக்ஸ்ட், பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா தாலமி எழுதிய ஜியாகிரபி, புவியியல். நெக்ஸ்ட், ரோமானியரின் வரைபடம், பியூட்டஞ்செரியன் அட்டவணை, இது மூலமாகவும் நமக்கு குறிப்புகள் தெரியுது. நெக்ஸ்ட், மௌரியர் கால தென்னிந்தியா. தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரம் என்னது? அசோகருடைய கல்வெட்டு தான் என்னது? தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரம். இவருடைய காலம் என்னது? பொது ஆண்டு முன்பு 270 to 300
நெக்ஸ்ட், அசோகருடைய இரண்டாம் பாறை கல்வெட்டில் சோழர், பாண்டியர், கேரள புத்திரர், சத்திய புத்திரர் பற்றிய குறிப்புகள்லாம் இருக்கு. அப்பகுதியில் அசோகர் மனிதர் விலங்குகளுக்கான இருவகை மருந்து வசதிகளை செய்து கொடுத்ததாக இருக்குது. சுதந்திரமான அண்டை நாடு எதுன்னு பார்த்தோம்னா தமிழக அரசு தான் சொல்றாங்க, அதாவது சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட தமிழக அரசுகள். நெக்ஸ்ட், சாதவாகனர் ஆட்சியின் கீழ் தென்னிந்தியா தக்காண பகுதியில் தோன்றினர். சாதவாகனர் வந்து எங்க தோன்றிருக்காங்க, மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், அந்த தக்காண பகுதியில் தோன்றிருக்காங்க. அவங்க ஆட்சி தொடக்கம் எங்க இருக்குன்னா தெலுங்கானாவில தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்ப இருக்கிற தெலுங்கானாவில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆட்சி. அதுக்கப்புறம் நான் வந்து எங்க போயிருக்காங்க, மகாராஷ்டிரத்துக்கு போயிருக்காங்க. மகாராஷ்டிரத்துல கோதாவரி நதி தீரத்தில் பிரதிஸ்தான், இப்ப வந்து பைத்தான் சொல்றாங்க இந்த பிளேஸ, கோதாவரி நதி தீரத்தில் பிரதிஸ்தான் என்ற பிளேஸ், அதை பைத்தான் இது வந்து தலைநகரா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்க போயிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேசத்துக்கு போயிருக்காங்க, ஆட்சி எங்க ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கானா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரில போயிட்டு அங்க பைத்தானை வந்து தலைநகரா கொண்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேச போயிருக்காங்க யாரு, சாதவாகனர். நெக்ஸ்ட், பிளினியின் நூல் குறிப்புல வந்து ஆந்திர பிரதேசத்துல கோட்டைகளுடன் கூடிய 30 நகரங்கள், ஒரு பெரும் படை, குதிரைப்படை, யானைப்படை பற்றி சொல்லியிருக்காரு அவருடைய நூற்குறிப்புல. சாதவாகன அரசர்களுள் சிறந்தவர் யாருன்னா கௌதம புத்திர சதகர்ணி, இவர் தான் வந்து சிறந்தவர் சாதவாகன அரசர்களுள். இவர் சாக அரசர் நாகபானாவை வென்று அவர் நாணயங்களில் தன் அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டார். இவர் சாக அரசர் நாகபானாவை வென்றுட்டு அவருடைய நாணய நாகபானாவுடைய நாணயத்துல வந்து இவருடைய அரச முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டிருக்கார் நாணயத்தை. நெக்ஸ்ட், கௌதம புத்தரின் தாய் யாரு, கௌதம பாலஸ்டி. இவருடைய நாசி கல்வெட்டுல சாகர் பகல்வர் யவனர்கள் இவங்க ரெண்டு பேரையும் வந்து கௌதம புத்தர் வந்து வெற்றி கொண்டதை பத்தி இன்ஃபர்மேஷன் எதுல இருக்கு, நாசி கல்வெட்டுல. கௌதம பாலஸ்டியின் நாசி கல்வெட்டுல சாக பகல்வர் யவனர்களை இவர் வெற்றி கொண்டிருப்பார் கௌதம புத்தர், இந்த குறிப்புகள் எதுல இருக்கும், இந்த நாசி கல்வெட்டுல இருக்கும். நெக்ஸ்ட், இவர் வந்து அஸ்வமேத யாகத்தை நடத்திருப்பார் கௌதம புத்தர். நெக்ஸ்ட், வசிஷ்ட புத்திர புலிமாவி, இவர் வந்து சாதவாகன நாட்டின வந்து எல்லைகளை விரிவு செஞ்சவர் யாரு, வசிஷ்டபுத்திர புலிமாவி. நெக்ஸ்ட், யக்னஸ்டி சதகர்ணி, இவர் வந்து வெளிநாட்டு வணிகத்தில் முக்கியத்துவம் காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பாரு. கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயத்தை யார் வெளியிட்டிருப்பா, யக்னஸ்டி சதகர்ணி. நெக்ஸ்ட், சாதவாக அரசர் ஹாலா, இவர் வந்து 700 காதர் பாடல்களை கொண்ட காதா சப்தசதி நூலை வந்து எழுதியிருப்பாரு, இது மகாராஷ்டிர பிராகிருத மொழியில் எழுதியிருப்பாரு, இது சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒத்திருக்கும் இந்த நூல். நெக்ஸ்ட், பொது ஆண்டு 3rd நூற்றாண்டில் சாதவாகன பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிரும், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசத்துல வந்து இக்ஷாவாக ஆட்சி பண்ணுவாரு, வட கர்நாடகத்துல கடம்பர ஆட்சி பண்ணுவாரு. அப்ப 3rd நூற்றாண்டுல சாதவாகன பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருது. நெக்ஸ்ட், சாதவாகனர் காலத்தின் முக்கியத்துவம் பார்த்தோம்னா இங்க வந்து இதுல வந்து நிலமானியம் வழங்குறது வந்து முக்கிய அம்சமா இருக்கும். நிலமானியம்னா அது நிலம் கொடையாக வழங்கும் முறை தான் வந்து நிலமானிய முறை. இதனுடைய பயனாளிகள் யாருன்னு பார்த்தோம்னா பௌத்தர்களும் பிராமணர்களும் இவங்க தான் வந்து இதனால வந்து நிறைய பயனடைவாங்க. நெக்ஸ்ட், நனிகால் கல்வெட்டில் என்ன இருக்குன்னா பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வரி விலக்கு கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எதில் இருக்கும், நனிகால் கல்வெட்டில். இக்காலத்தில் இந்தியா ரோம் நாட்டிற்கு இடையே வணிகம் நடந்திருக்கு, சாதவாகர் காலத்தில் இந்தியாவுக்கும் ரோமுக்கும் நடுவில் வணிகம் நடந்தது வந்து சாதவாகர் காலத்தில். நெக்ஸ்ட், சங்க காலம், இதோட நம்ம சாதவாகர் காலம் முடியுது. நெக்ஸ்ட், இப்போ சங்க காலம் பாருங்கள், பொது ஆண்டு முதல் 3rd நூற்றாண்டு, பொது ஆண்டு முதல் 3 நூற்றாண்டுகள் வந்து சங்க காலத்தில் வருது. இது வந்து தொடக்க வரலாற்று காலம் சொல்கிறாங்க சங்க காலத்தை. ஃபஸ்ட்டு மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள், அசோகருடைய கல்வெட்டில் மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள சத்தியபுத்திர, அதாவது அதியமான், சத்தியபுத்திரன்னது அதியமான் என்பது சங்க பாடல்களில் இடம்பெறும் வேளிரை குறிக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எதில் இருக்கு, அசோகருடைய கல்வெட்டில் இருக்கு. நெக்ஸ்ட், சோழர், சோழர் வந்து எங்கே ஆட்சி பண்ணியிருப்பாரு, தமிழ்நாட்டின் மத்திய மற்றும் வடப்பகுதியில் ஆட்சி பண்ணியிருப்பாரு. இது ஆட்சியின் மையப்பகுதினது காவேரியின் கழிமுக பகுதி, அதாவது சோழ மண்டலம், அதான் வந்து ஆட்சியின் மையப்பகுதி. காவேரி ஆறு போயிட்டு வங்கக்கடலில் கலக்கிற அந்த கழிமுக பகுதி தான் வந்து இதோடைய மையப்பகுதி. இதோடைய தலைநகர் என்னது, திருச்சி அருகே உள்ள உறையூர். இதோடைய முக்கிய துறைமுகம் என்னது, காவேரி பூம்பட்டினம், புகார் என்று அழைக்கப்படுகிற காவேரி பூம்பட்டினம். சின்னம் என்னது, புலி. இந்த காவேரி பூம்பட்டினத்தில் தான் இந்துமா கடலின் வணிகர்களை தன்பால் ஈர்த்தது எது, காவேரி பூம்பட்டினம். நெக்ஸ்ட், பட்டினப்பாளை எழுதிய
கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் வந்து கரிகாலன் ஆட்சியின் போது வணிக நடவடிக்கைகள் குறித்த இன்ஃபர்மேஷன் எதில் இருக்கும், இந்த படிந்தபலையில் இருக்கும். கரிகாலன் ஆட்சியின் போது வணிக நடவடிக்கைகள் குறித்து எதில் இருக்கும், படிந்தபலையை. படிந்தபலை எழுதினது யார், உருத்திரங்கண்ணனார். நெக்ஸ்ட், சங்ககால சோழ அரசர்களை தலை சிறந்தவர் யார், கரிகால சோழன். இவர் தான் வந்து வாய்க்கால் வெட்டுறது, குளம் வெட்டுறது நிறைய புதுசு புதுசாக கொண்டு வந்திருப்பார். அதனால் வந்து இவர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு. காட்டெல்லாம் அழிச்சு அது வந்து நில விளைநிலம் ஆக்கியிருப்பாரு, அது மாதிரி நிறைய செஞ்சிருப்பாரு. இவருடைய தந்தை யார், இளஞ்சேட் சென்னி. கரிகாலனுடைய தந்தை யார், இளஞ்சேட் சென்னி. இவரது தலையாய போர் வந்து வெற்றி அடைஞ்சது வந்து வெண்ணி போர்க்களத்தில் சேரர் பாண்டியர் அவர்களுக்கு உதவிய 11 வேளிர் குல தலைவர்களையும் வென்றதானது இவருடைய தலையாய போர். வெண்ணி போர்க்களத்தில், வெண்ணி போர்க்களம் தான் வந்து இவருடைய தலையாய போர். அதில் வந்து சேர பாண்டியர் அவர்களுடன் 11 வேளிர் குல தலைவர்களையும் வென்றிருப்பார். நெக்ஸ்ட் சேரர், இப்போ பார்த்தது வரைக்கும் சோழர் முடியுது. நெக்ஸ்ட் சேரர் பார்த்தா இவர் மத்திய வட கேரள பகுதி அண்டு தமிழ்நாட்டின் கொங்கு பகுதி. அந்த கொங்கு பகுதினா அந்த இலங்கை ஓர ஒட்டியே வருது பாருங்க, அது வந்து கொங்கு பகுதி. இதோடைய தலைநகர் என்னது, வஞ்சி. இப்போ தற்போது வந்து கரூர் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து இப்போ வஞ்சி சொல்றாங்க. சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா திருவஞ்சைக்களம், கேரளாவில் இருக்கிற திருவஞ்சைக்களம் தான் வந்து அவங்க தலைநகரம் சொல்றாங்க. இவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த துறைமுகம் என்னன்னா முசிறி தொண்டி. சேர அரச குடும்பத்தில் 2 கிளைகள் இருந்ததா சொல்றாங்க. ஒன்று வந்து பொறையர் கிளைகள், இதுதான் வந்து கரூர்ல ஆட்சி பண்றதா சொல்றாங்க. பொறையர் கிளைஞர் வந்து கரூர்ல ஆட்சி பண்றதா சொல்றாங்க. பதிற்றுப்பத்தில் வந்து சேர அரசர்களை பற்றி சொல்லிருப்போம். 8 சேர அரசர்களை பற்றி இன்ஃபர்மேஷன் எதில் சொல்லிருப்பாங்க, பதிற்றுப்பத்தில். நெக்ஸ்ட் புகழூர், கரூருக்கு அருகே இருக்கு. இதில் வந்து 3 தலைமுறைகளை சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுது. சேரல் இரும்புரை, சேரல் இரும்புரைங்கிறது தன் பெயரில் நாணயம் வெளியிட்டிருப்பார். இமயவர்மன், நெடுஞ்சேரலாதன் அண்டு செங்குட்டுவன். 3 தலைமுறைகளை சேர்ந்த சேர அரசர்களை பற்றி எதில் இருக்கும், கரூர் அருகே உள்ள புகழூரில். நெக்ஸ்ட்டு செங்குட்டுவன் பல குறுநில மன்னர்களை வென்றவர் வந்து யார், செங்குட்டுவன். இவர் தான் வந்து கடல் கொள்ளையர்களை அடக்கியவர். முசிறியின் பாதுகாப்பை கொண்டு உறுதிப்படுத்தியவர் யார், செங்குட்டுவன். கடற்கொள்ளையர்களை அடக்கி முசிறிங்கிறது என்னது, சேரர்களின் துறைமுகம். முசிறியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர் யார், ஒரு செங்குட்டுவன். 56 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாரு. வைதிக அவைதிக மதங்களை ஆதரிச்சிருப்பாரு. அவைதிக மதம்னா சமண பௌத்த மதம் இருக்குல்ல, அதுதான் வந்து அவைதிக மதம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செப்பு ஈய நாணயம். இவங்க வந்து வெளியிட்ட நாணயங்கள் என்னது, செப்பு ஈய நாணயம். இந்த நாணயங்கள் பார்த்தோம்னா ரோம நாணயம் போலவே இருக்குமா, எழுத்துக்கள் இல்லாத வில் அம்பு சின்னத்துடனும் நாணயம் இருக்குமா. இவங்க வெளியிட்ட நாணயம் எப்படி இருக்கும், சேரர்களுடையது செப்பு நாணயம், ஈய நாணயம், இதெல்லாம் வந்து ரோம நாணய போலவே இருக்குமா. அடுத்து எழுத்துக்கள் இல்லாத வில் அம்பு சின்னத்துடன் நாணயமும் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாண்டியர், இவங்க வந்து மதுரையில் ஆட்சி பண்ணியிருக்காங்க பாண்டியர்கள். இவங்களுடைய சின்னம் என்னது, மீன். பாண்டியர்களின் சின்னம் மீன். இவங்களோட துறைமுகம் பொற்கை. பொற்கை எங்க இருக்கு, தாமிரபரணி ஆறு வங்கக்கடலில் கலக்கும் இடம் தான் அது பொற்கை. இங்க வந்து முத்து குளிப்பதும் சங்கு சேகரிப்பதும் பெயர் பெற்றது என்னது, இந்த பொற்கை துறைமுகம். பெரிப்ளஸின் குறிப்பில் வந்து கொற்கை கொள்கைன்னு கொடுத்துருப்பாங்க. கொற்கை கொள்கை என்ற குறிப்பு எதில் கொடுத்துருப்பாங்க, பெரிப்ளஸின் குறிப்பில். நெக்ஸ்ட் இந்த பாண்டியர்களின் நாணயம் எப்படி இருக்குன்னா, ஒரு புறம் யானை இருக்கும், மறுபுறம் வந்து மீன் வடிவம் கொடுத்துருப்பாங்க. தமிழ் சங்கங்களை ஆதரித்து சங்க நூல்களை தொகுத்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள். இவங்க வந்து நெல்கிண்டா துறைமுகம் தங்கள் கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த நெல்கிண்டா துறைமுகம் எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு. கேரளாவின் தெற்கு பகுதியில் போர் தொடுத்து இந்த நெல்கிண்டா துறைமுகத்தை வந்து இவங்க கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க பாண்டியர்கள். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டுல பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி இன்ஃபர்மேஷன், பொது ஆண்டு முன்பு 2ஆம் நூற்றாண்டு பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றிய இன்ஃபர்மேஷனும், மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவெழுதி பற்றியும், தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன் பற்றிய இன்ஃபர்மேஷனும் எதில் இருக்கும், மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில். பாண்டிய நெடுஞ்செழியன், மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவெழுதி அண்டு தலையாளங்காலத்து செருவென்ற நெடுஞ்செழியன், இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் எதில் இருக்கும், மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டில். நெக்ஸ்ட் வேள்விக்குடி செப்பேட்டில் வந்து, இது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேள்விக்குடி செப்பேட்டில் வந்து முதுகுடுமி பெருவெழுதி பிராமணர்களுக்கு நிலம் தானமாக வழங்கியதை பற்றிய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இவர் வந்து புராண கதை பொறிப்புகளை கொண்ட நாணயத்தை வந்து வெளியிட்டார். தான் செய்த வேத வேள்வி சடங்கு நினைவாக பெருவெழுதி என்ற பெயரில்
புராண கதை பொறிப்புகளை கொண்ட நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. பெருவெழுதி என்ற பெயர்ல அவர் செஞ்ச வேள்விக்கு நினைவாக பெருவெழுதி என்ற பெயர்ல புராண கதை பொறிப்புகளை கொண்ட நாணயத்தை வெளியிட்டவர் யாரு? முதுகுடுமி பெருவெழுதி. இவர் பிராமணர்களுக்கு நிலம் தானமாக வழங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் நெடுஞ்செழியன். இவர் வந்து தலையாலங்கானத்து போர்ல வந்து சேரர் சோழர் ஐந்து வேளிர் குல சிற்றரசர்கள், அந்த ஐந்து வேளிர் குல சிற்றரசர்கள் யாரு? திதியன், எழினி, எருமையூரான், இருங்கோ வேன்மான், பொருணன். இவங்க இந்த ஐந்து வேளிர் குல சிற்றரசர்கள். இவங்கெல்லாம் வந்து வென்றவர் யாரு? நெடுஞ்செழியன். எதுல? தலையாலங்கானத்து போர்ல. சிற்றரசர்களிடமிருந்து மிளலை முத்தூர், இது ரெண்டு, இது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த இடத்துல வந்து வென்றவர் யாரு? நெடுஞ்செழியன். நெக்ஸ்ட் கொற்கையின் தலைவன், மீன் பிடிக்கும் போர் புரியும் திறன் பெற்ற தென்பகுதி பரதவர்களின் தலைவன் யாருன்னா நெடுஞ்செழியன். நெக்ஸ்ட் தமிழ் அரசமைப்பு. ஆட்சியாளர்களில் மூன்று வகை தலைமைத்துவம் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தோம்னா கிழார், வேளிர், வேந்தன். கிழார்னா என்னது? ஒரு சின்ன கிராமம் அல்ல ஒரு சிறிய பகுதியின் தலைவர் தான் யாரு? கிழார். அதுக்கப்புறம் அதுலேருந்து நாட்டின் தலைவராக இருப்பாங்க. இவங்க வந்து பழங்குடி சமூகத்தின் தலைவர் தான் வந்து யாரு? கிழார். நெக்ஸ்ட் வேந்தருங்கிறவங்க யாரு? வளமான நிலப்பகுதியின் அரசர் தான் யாரு? வேந்தர். இதை சேர சோழ பாண்டியர்களாக இருக்காங்களா அவங்களாம் வந்து மூ வேந்தர்கள். வேந்தர்கள்ங்கிறது வளமான நிலப்பகுதியின் அரசர். நெக்ஸ்ட் வேளிர்கள்ங்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க, எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இவங்க மூவேந்தர்களின் வளம் நிறைந்த பகுதிகளில் மலைப்பாங்கான காட்டுப்பகுதியில் இருக்கிறவங்க தான் யாரு? வேளிர்கள். எக்ஸாம்பிள் அரியமான், பாரி, ஆய், இருங்கோ இவங்களாம் வந்து யாரு? வேளிர்கள். நெக்ஸ்ட் மூவேந்தர்களின் அரசியல் முறை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா குடிமை தலைமுறையை சார்ந்து இருந்துச்சுங்கிறாங்க. குடிமை தலைமுறையை சார்ந்தது தான் என்னது? மூவேந்தர்களின் அரசியல் முறை. நெக்ஸ்ட் சமூக பொருளாதாரம். அவங்க காலத்தில் இந்த சமூக பொருளாதாரம் பார்த்தோம்னா உற்பத்தி பொருட்கள் என்னென்ன இருந்துச்சு? உலோக பாண்டம் செய்தல், மணி, தங்க அணிகலம் செய்யறது, சங்கு வளையல் செய்யறது, கண்ணாடி, இரும்பு வேலை, மட்பாண்டம், இது மாதிரி பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மணிமேகலை நூற்குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மகத கைவினைஞர்கள், மாலவ உலோக பணியாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியது பற்றி இன்ஃபர்மேஷன் எதில் இருக்கு? மணிமேகலை நூலில். நெக்ஸ்ட் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வந்து வணிகன், சாத்தன், நிகம் சொற்கள்லாம் இருக்குது. உமனர்னா என்னது? உப்பு வணிகம் செய்கிறவங்க தான் உமனர்கள். சாத்துங்கிறது என்னன்னா இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்கிறவங்க தான் என்ன சொல்கிறாங்க? சாத்து. இவங்க காலத்தில் வந்து நாணயங்கள்லாம் இருந்தாலும் பண்டமாற்று முறை தான் வந்து அதிக வணிகத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. பண்டமாற்று முறையில் வணிகம் வந்து அதிகமாக பண்ணாங்க. ரோமானிய தங்க வெள்ளி நாணயம் வந்து எங்கே கிடச்சிருக்கு? கோயம்புத்தூர் பகுதியிலையும் இன்னும் மற்ற சில பகுதியிலையும் கிடச்சிருக்கு. இக்காலத்தை வந்து என்ன இருக்காது? வர்ணாசிரமம் வந்து இருக்காதுங்கிறாங்க. சங்க காலத்தில் வர்ணாசிரமம் இருக்காது. பௌத்த ஸ்தூபிகள் எங்கே கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினத்தில். நெக்ஸ்ட்டு தமிழக தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் சமண மதம் தான் அதிகமாக இருக்குங்கிறாங்க. பௌத்த மதத்தை விட சமண மதம் தான் அதிகமாக இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கலப்பிரர்களின் காலம், சங்கம் அறிவிய காலம். சங்க காலத்திற்கும் பல்லவர் பாண்டியர் காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான் என்னது? கலப்பிரர்களின் காலம். இவங்களுடைய காலம் என்னது? பொது ஆண்டு 300 to 600 தான் என்னது? கலப்பிரர்களின் காலம். சங்க காலத்திற்கும் பல்லவர் பாண்டியருக்கும் இடைப்பட்ட காலம் தான் என்னது? கலப்பிரர்களின் காலம். இவங்க வந்து போர்குணம் மிக்கவர்களாக இருப்பாங்க. தமிழகத்தின் மூவேந்தர்களை தோற்கடித்ததால் இக்காலம் வந்து கலப்பிரர்களின் இடைக்கால ஆட்சி அல்லது இருண்ட காலம் சொல்கிறாங்க. இவங்களுடைய காலம் என்னது? இருண்ட காலம். இக்காலம் பெரும் மாற்றத்தை இட்டு சென்றதால் மாறுதல் காலம்னு சொல்கிறாங்க. மாறுதல் காலம்னாலும் இருண்ட காலம்னாலும் இடைக்கால ஆட்சினாலும் எது? இந்த கலப்பிரர்களின் காலம். 6ஆம் நூற்றாண்டுக்கு பின் வட தமிழகம் வந்து பல்லவர்கிட்டையும் தென் தமிழகம் வந்து பாண்டியர்கிட்டையும் வந்துச்சு. இவங்க வந்து 6ஆம் நூற்றாண்டின் கால் பகுதியில் வந்து கலப்பிரர்கள் வந்து வீழ்ச்சியடைஞ்சிருவாங்க. இந்த பாண்டியர்களால் அவங்க வீழ்ச்சியடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் வட தமிழகத்தில் பல்லவர்களும் தென் தமிழகத்தில் பாண்டியர்களும் வந்துடுவாங்க. சமண பௌத்த மதம் பெரும் செல்வாக்கு பெற்றது இவங்க காலத்தில். இவங்க காலத்தில் தான் வந்து திருக்குறள், 17 கீழ்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கில் சேர்ந்தது தான் திருக்குறள். திருக்குறள் மற்ற 17 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை இதெல்லாம் வந்து இவங்க காலத்தில் தான் வந்திருக்கு. கலப்பிரர்கள் காலத்தில். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பாக்ஸு.
பூலாங்குறிச்சி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இங்க வந்து 5ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி கல்வெட்டில் சேந்தன் கூற்றன் என்ற 2 அரசர்களின் பெயர்கள் இருந்துச்சுங்கிறாங்க இந்த கல்வெட்டுல. நெக்ஸ்ட், பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டின் 3வது கால்பகுதியில் களப்பிரர் ஆட்சி வந்து பாண்டியர்களால் முடிவுக்கு வந்தது. அப்ப களப்பிரர்களுடைய காலம் வந்து 6ஆம் நூற்றாண்டின் 3வது கால்பகுதியில யாரால முடிவுக்கு வந்திருக்கு? பாண்டியர்களால முடிவுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட், ராஜ்ய சூய யாகத்தை செய்தவர் யாருன்னா பெருநர் கல்லி. ராஜசூய யாகம்னா என்னன்னா, ராஜா வந்து போர்ல வெற்றி பெறத்துக்காக செய்த ராஜசூய யாகம். இந்த யாகத்தை செய்தவர் யாரு? பெருநர் கல்லி. அவ்வளவுதான் இதுல இருக்கிற முக்கிய பாயிண்ட்ஸ் எல்லாம் முடியுது இதோட. இதுக்கப்புறம் இந்த யூனிட்ல இருக்கிற புக் பேக் குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த யூனிட்ல இருக்கிற புக் பேக் குவஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட், கரிகாலன் டேஷ் மகனாவார். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, இளஞ்சீர் சென்னி. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? இதில் ஃபஸ்ட்டு தலையாளங்கானம்ங்கிறது நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் போர் செஞ்ச இடம் தலையாளங்கானம். பட்டினப்பாளையம் எழுதினது உருத்திரங்கண்ணார், இதுவும் ரைட்டு. திருவஞ்சை கலங்கிறது சேரருடையது, ஆனால் இது சோழர்னு போட்டிருக்கு, இது தப்பு. கஜபாகுங்கிறவர் இலங்கை தான், ரைட்டு. இப்போ இதில் தப்பான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 4 தான் வந்து ராங்கு. திருவஞ்சை கலங்கிறது சேரருடையது, அப்போ ஆப்ஷன் இ தான் வந்து இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட், ராஜசூய யாகத்தை நடத்தியவர் யாருன்னா, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பெருநர் கிள்ளி. இதெல்லாம் இந்த புக்கில் இருக்காது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த யூனிட்டில் இருக்காது இதற்கான ஆன்சர்லாம். ஆப்ஷன் ஆ தான் இதோடைய ஆன்சர். 3க்கான ஆன்சர் என்னது? பெருநர் கிள்ளி. நெக்ஸ்ட், இந்திர விகாரம் பற்றி குறிப்பிடுவது என்னடா? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சிலப்பதிகாரம். இதை பற்றிய குறிப்பும் புக்கில் இருக்காது, நீங்கள் வேணால் நோட் தேடி பாருங்கள். நான் ஃபுல்லாக லைன் பை லைன் தேடி பார்த்துட்டேன், இதற்கான ஆன்சரும் இருக்காது, தேர்டுக்கான ஆன்சரும் புக்கில் இருக்காது. நெக்ஸ்ட்டு, இக்ஷாவாகுகள். இக்ஷாவாகுகள் டேஷ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தனர். இதற்கான ஆன்சர் கர்நாடக பகுதியில். இதில் வந்து கர்நாடக பகுதி மட்டும் கொடுக்கவே இல்லை, ஆந்திரா கர்நாடகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஆ தான், ஆனால் இவங்க வந்து கர்நாடக பகுதியில் தான் வலிமை பெற்றிருந்தாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சாரி ஆந்திரா பகுதியில் தான் வலிமை பெற்றிருந்தாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஆந்திரா கர்நாடகா. நெக்ஸ்ட், கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து தவறான கூற்று வெளிக்கொணர்கள் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் களப்பிரர்கள் வந்து கலியரசர்கள் என்று அழைக்கப்படுவாங்க, இது ரைட்டு. களப்பிரர்கள் வந்து சைவத்தை ஆதரிக்க மாட்டாங்க, அவங்க வந்து சமணத்தையும் பௌத்தத்தையும் தான் ஆதரிப்பாங்க, சைவத்தை ஆதரிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் 2 தான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் ஆ தான் இதோடைய ஆன்சர். அப்போ 6th ஆன்சர் என்னது? களப்பிரர்கள் சைவத்தை ஆதரிச்சிருக்க மாட்டாங்க, இதில் வந்து ஆதரித்தனன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதற்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஆ. அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த யூனிட்டில் இருக்கிற புக் பேக் குவஸ்டின்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.